சில தினங்களுக்கு முன்பு யோகானன் 6 அதிகாரத்தில் இருந்து நாங்கள் எப்படியாய் யேசுவா அந்த 38வது வார்த்தையிலே அல்லப்பன் 6:38 இந்திய மொழிபெயர்ப்பு இந்தியா அல்ல ஏழுமுகத்தின் என் சித்தப்படியல்ல என்னை அனுப்பினவருடைய சித்தப்படி செய்யவே நான் வானத்திலே இருந்து இறங்கி வந்தேன். வானத்திலே இருந்து நான் இறங்கி வந்தேன். எங்களுக்கு தெரியும் அவர் பெத்லகேமிலே பிறந்தது. ஆனால் வானத்திலே இருந்து இறங்கி வந்த என்று சொன்னது மட்டுமல்லாமல் இதிலே என் சித்தப்படி செய்ய என்னை அனுப்பினவர் அவருடைய தாப்பன் அவருடைய சித்தப்படி செய்யவே நான் வானத்தில் இருந்து இறங்கி வந்தேன். ரெண்டு சித்தங்கள், யேசுவாவின் சித்தம், அது உயர்ந்த தேவன் அவர் தாப்பனின் சித்தம். ஓகே, கெச்சமனையில் உங்களுக்கு வாஜாக்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த பாத்திரம் அகலும் கூடுமானால் அகலற்றும் என்று சொல்லி 3வது தடவை என் சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தப்படி ஆகட்டும். ஓகே, இன்னும் ஒரு மொழிபெயர்ப்பு நான் வாசிக்க போகிறேன். அல்லப்பன் 6:38 யோவான் 6:38 நான் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அதை செய்வதற்காக நான் வானத்திலே இருந்து வந்திருக்கிறேன். நான் விரும்புவதை செய்வதற்கு வரவில்லை. இப்ப நான் சில தினங்களுக்கு முதல்ல இதை கொண்டு போய் ஒரு இடத்தை நிப்பாட்டி நான் பிறகு பார்ப்போம் என்று இப்ப கொஞ்சம் அதில் சொல்லி கொடுத்தது சொன்னதுக்கு பிறகு தென் வி வில் கண்டினியூ. யேசுவாவுக்கு தேவனுடைய வார்த்தை எப்படி வந்தது? ஓகே, நவ் இவைகள் அறிவுக்காக அல்ல நாங்கள் தோண்டி பார்க்கறது. எழுதப்பட்டது எங்களுக்கு உரியது. அந்த வெளிச்சம் வெளிப்படுத்ததனால் வரும் வெளிச்சம் எங்களுடைய விசுவாச ஓட்டத்தை பலப்படுத்தும். பலர் வஞ்சிக்கப்படுவார்கள். அநேக பேர் ராஜ்யத்துக்குள்ளே போக மாட்டார்கள். மத்தேயு 7:13 மத்தேயு 7:23 21 சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடுகிறார்கள் போமாட்டாங்கள், சும்மா கத்தாவை கத்தாவை என்று. அவருடைய சித்தப்படி செய்கிறவனே ராஜ்யத்துக்குள்ளே உள்ளே போவான். இஸ் ஆல்வேஸ் என்ட்ரன்ஸ் இன்டு த கிங்டம். சும்மா கிறிஸ்தவன் என்று கிழவன் கிளவியாக மட்டும் போய் வாங்க சூடு காட்டாத எந்த கிறிஸ்தவ கூட்டமாகவும் இருக்கட்டும்.
கொண்டு வந்த ராஜ்யத்தின் அறிவிப்பு அதோடு சொன்னார், இப்படி அங்கத்தான் உள்ள போகலாம். ஞானஸ்தானம் கொடுத்த யோகானன் அருளப்பர் அவன காலம் முதல்ல இந்த நாள் வரைக்கும் தேவனுடைய ராஜ்யம் அறிவிக்கப்படுகிறது. மோசே இந்திக்கத்தில் செல்லும் அவன் மட்டும், அவன் வந்து ராஜ்யத்தை அறிவிக்க தொடங்கிற நேரம் மட்டும் மத்தேயு 3 அதிகாரத்தில் இன்று வரை இயேசுவா சொன்னார் ராஜ்யம் அறிவிக்கப்படுகிறது. அதுக்குள்ளே போகிறவர்கள் பலவந்தம் பண்ணி போகிறார்கள். இன்னைக்கு காலையில பார்த்தேன்னு இருக்கா, ஜனங்கள் எல்லாரும் பிரதம மந்திரியின் வீட்டுக்குள்ள போறதுக்கு போட்டா இப்படி ஆடுறாங்க. எப்படி அந்த தடையா இருக்கிறதுகளை அந்த போலீஸ்காரன் இப்படி நிக்கிறான், இவங்க போட்டு ஆடுறாங்களா? அதுக்கு தான் பேர் பலவந்தம். பலவந்தம் பண்ணுகிறவர்கள் தான் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கலாம். சூம்பர்களால், பொய்யர்களால், வெறும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு தங்களுக்கு தெரியாமலே தகப்பன் பேய் அல்லது போதகர்கள் பாஸ்டர்ஸ் தங்கள் தகப்பன் பேய் என்று தெரியாம குருட்டாட்டத்திலே குருடாக இருளிலே இருந்து வழியே அழைக்கப்படாதவர்களாக வழி நடத்துகிறார்கள் என்று வரை அந்த செய்தி இடையில சாப்பாடு அந்த சாப்பாடு அதுக்கு போகோடு திருப்பி எல்லாம் இயேசுவா பரிசேய சாஸ்திரியர்களோடு பேசி பிராங்கால போனாங்க. மத்தேயு 23 அவங்கள மூஞ்சியில கொடுத்தது என்னன்னாங்க, சும்மா மேலான சொன்னதான், அதிலே ஆழமாக பார்க்க வேண்டும், நிறைய வெளிச்சங்கள் கிடைக்கும். அதை அவர்கள் அப்படி இருந்தார்கள் என்று மட்டுமல்ல, நாங்கள் அந்த அறிவோடு எங்களுடைய இந்த நாட்களை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அடைய காரியங்கள் இப்படியா? தங்கள் தகப்பன் பெயர் அறியாத போதகர்கள் இருப்பார்களா? பாஸ்டர்ஸ் இருப்பார்களா? அதுக்கு தானே படிக்கிறோம், இருப்பாங்க நிறைய. நான் ஆறுகளை இருக்கிறேன், என்ன போதகர் பாஸ்டர் தாப்பன் லூசிபரா பிசாசா? யேசுவா அவர்கள் தாப்பன் பிசாசன்னு சொன்னார். அப்ப இப்ப இருப்பார்களா? நான் அங்கே போகிறேன், ஆறார வழி நடத்தப்படுகிறேன், நான் என்னத்தை கேட்கிறேன்? வேத எழுதப்பட்ட வாக்கியது உண்மையா? நான் உண்மையை விரும்புகிறேனா? பரிசேயர் அந்த பாஸ்டர்ஸ் அந்த போதகர்கள் உண்மையை விரும்பவில்லை. ஏன்? அவர்கள் பிசுவாசின் பிள்ளைகள். அப்படியாவது சனங்கள்கிட்ட இருந்த காச காலத்தின் ஆச்சாரி அதெல்லாம் தனிப்பட்ட விதத்தில் யேசுவான் திறமையா கொடுத்தார். ஆச்சரியம், இவங்க இப்படியா வழி நடத்தினார்கள் ஜனங்கள். ஓகே, we will go to that later.
சோ யேசுவா எதற்காக வானத்திலே இருந்து இறங்கி வந்தேன் என்று சொன்னார். அதுக்கு முதல் தான் வாதை ராஜ்யம் அறிவிக்கப்படும் நேரம் ஜனங்கள் தெருளாக வந்ததை அவர் பார்த்து ஒரு மலை மேல ஏறி அங்க உட்கார்ந்த பொழுது கீழே அந்த இடம் நல்ல எங்கட முத்தவழி இருக்குது நல்ல புல் தரை உட்கார பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தவர். அப்ப அதுல வந்த ஜனங்களுக்குள்ளே ஆண்கள் மட்டும் 5000 பேர், பெண்களின் தொகை பிள்ளைகளின் தொகை போடப்படவில்லை. அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். அதில் போட்டிருக்கு மிச்ச தொண்டுகள் எத்தனை எடுத்தவங்க கண்டு அவர் சொன்னார், ஐ வாண்டட் வாய் எல்லாத்தையும் சேர்த்தடுங்கோ வீணாக்காத மாதிரி. முதலாவது 5 ரொட்டியிலையும் 2 மீன்லையும் இருந்து தேவனுடைய வல்லமையினால் அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து நன்றி சொன்னதுக்கு பிறகு அது பெருகியது. அதோடு கூட சாப்பாட வேசாக்கப்படாதுன்னு எங்களுக்கு தெரியும் தானே. ஆனா இவையாவும் அவருடைய வார்த்தையாகிய சாப்பாடு நிழல் படம் இருக்க விடும் எங்களுக்கு. அதை சாப்பிடும் நேரம் ஜனங்களுக்கு எப்படி இருந்துக்கு, அவையாவும் போடப்படவில்லை. அங்க அவரை துரத்தி கொண்டு மற்ற கரைக்கு போய் ஒன்ன நேரம் அவர் சொன்னார், நீங்கள் அற்புதங்களை கண்டபடியோ என்னை ஓடி வரவில்லை, வயிறு நரம்பினபடியா வந்த நீங்க. அப்ப சொன்னால் பிரமான ஒரு உண்மை, அழிஞ்சு போகிற உணவாகிய வயிற்றை சாப்பாடு அதற்கு உழைக்காதீங்க, அதற்கு பிரயாசப்படாதீங்க. வாழ்நாள் முழுவதையும் வயிற்று சாப்பாடு தேவை, ஆனால் அது முதல் இடம் அல்ல. அது அதற்காக முயற்சி பண்ணி உழைக்க வேண்டாம். அதற்காக செயல்களை நடப்பீங்கள் என்று சொல்லி போட்டு அதுக்கு பிறகு அவர் சொன்னான், அடையாளம் காட்டும்படி பரிசெயர் மற்றக்கள் உண்மை நம்புவதற்கு அவங்களே சொன்னாங்க, எங்களுடைய தகப்பன்மார் மன்னாவை சாப்பிட கொடுத்தார் என்று வனாந்தரத்திலே. யேசுவை சொன்னார், அந்த சாப்பாடு மேலே இருந்து விழுந்தது மன்னா, அதை அதை உயர்ந்த தேவன் கொடுத்தார், மோசே கொடுக்கவில்லை. வானத்திலே இருந்து வந்த
அந்த உணவை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை. என் டாடி வானத்தில் இருந்து வந்த மெய்யான உணவை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று உண்மையாகவே உண்மையாகவே உங்களுக்கு சொல்கிறேன். வானத்தில் இருந்து திரும்பி இறங்கி நாம் வார்த்தையில் விருப்பப்பட்டு இதை தியானித்து இதை தோண்டி பார்க்க விருப்பமா இருக்கிறவர்களை தான் இது சாப்பாடாக தோண்டியால இறங்கும். மற்றவர்களுக்கு மனதோட நிற்கும். இனி எத்தனையோ பேருக்கு கடந்த சபை கூடுதல் மூன்று நாலு தடவை எவ்விதமாக அசுத்தாவியர்கள் இவர்களை வாத்து கொடுக்கும் பொழுது கேட்க விடாமல் குழப்பி நித்திரையை கொண்டு வந்து இருதயத்திலே வைத்திருக்க முடியாது, தலையடியை கொண்டு வந்து இப்படி பல விதமாக குழப்பம். ஏன் அவரது சாப்பாடு மறுபடியும் சொல்லுகிறார் அருளப்பரார் 33, வானத்தில் இருந்து இறங்கி உலகத்துக்கு உலகம் படிப்பிட்டாச்சு. தேவன் இல்லாமல் அறியாமல் மெஷியாவை இல்லாமல் அவரையும் அறியாமல் ஏது ஒரு மதத்திலே அது கிறிஸ்தவமாயும் இருக்கலாம், ஒரு சபையிலே எந்த சபையாயும் இருக்கலாம், அவரை அறியாது வாழ்க்கை இல்லாது நம்பிக்கை இல்லாது வெளிச்சம் பெறாது ஒரு கிறிஸ்தவன் ஒரு நம்பிக்கை செத்தால் நான் மோட்சம் போவேன் அப்படியான நிலைமை. எபேசியர் 4:17-18 புறஜாதிகள் அதே வேளையில் முன்பு இருந்த நிலைமையை சின்னப்பர் போல் தெரிவிக்கிறார். எபேசியர் 2:12 முன்பு காலத்திலே நீங்கள் தேவன் இல்லாமல் கிறிஸ்த மெஷியா இல்லாமல் இருந்து ஞாபகத்தை நினைத்து கொள்ளுங்கள். பார்த்தீங்களா, இப்ப படிக்கிற இந்த இதுல இந்த டீச்சிங் என்ன சொல்றது, வாழ்க்கையின் உடலின் மையமாக இருதயம் இருக்கிற மாதிரி அங்கே இருந்துதான் எல்லா சரீரத்தின் பாகங்களுக்கும் உயிர் போகிறது. உயிர் இரத்தத்திலே உண்டு. லேவியர் 17, அந்த இரத்தம் எல்லா இடத்துக்கும், எந்த இடத்துக்கு இரத்தம் போகவில்லையோ அந்த இடம் செத்துப்போம், விரலோ காலோ the blood supplies the life. ரத்தம் தான் அந்த உயிரை கொடுக்கிறது. வானத்தில் இருந்து இறங்கி உலகத்துக்கு வாழ்க்கை கொடுக்கிற உணவு
இந்த உணவு வானத்தில் இருந்து இறங்க வேணுமாம். வானத்தில் இருந்து இறங்கி உலக ஜனங்களுக்கு எவருக்கும் வாழ்க்கையை கொடுக்கிற உணவே தேவன் அருளிய அப்பம். அவர்களுக்கு இந்த அப்பத்தை எங்களுக்கு தாருமண்டு, இந்த ரொட்டிய எப்பொழுதும் எங்களுக்கு தான். அவர் சொன்னார், வாழ்க்கையின் உணவு நானே தொடங்குது. அப்ப அவர் மேலே இருந்து வந்திருக்கிறார் இறங்கி. அப்ப வந்தவர் எங்களுக்கு தெரியும், பெத்லகேமில் பிறந்தண்டு எப்படி இவர் சொல்லுவார், அங்கே இருந்து இறங்கி வந்தேன் செய்த. இது வெளிச்சமாக உனக்கு கிடைத்ததும் உன்னுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தில் நடக்காம ஒரு பாய்ச்சல் வா. Very important. வாழ்க்கையின் ரொட்டி உணவு நானே, என்னிடத்தில் வருகிற ஒரு காலம் பசியடையான், என்னிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாங்கமடையான். அவரிடத்தில் சும்மா விசுவாசமாய் இருக்கிறது பெற்ற பிறந்தால் அம்மா அவங்க கிறிஸ்தவாக்கள், நான் அந்த குடும்பத்தில் ஒன்றும் சரி வராது. யேசுவாவிலே எப்படி விசுவாசிக்கிறது, யார் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறார், அது ஒரு வேறு. அத காரியமாக சொல்லி கொடுக்க வேண்டும். பெய்கள் விசுவாசிக்கிறது, யேசுவாவி நீ என்ன ரெண்டாரியமும் உன்னதமான தேவன், அவருடைய பரிசுத்தர். ஓகே, 36 நீங்கள் என்னை கண்டிருந்த விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என் தாப்பன் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்திலே வரும். என்னிடத்தில் வருகிறவனை நாம் புறம்பே தள்ளுவது. தேவன் கொடுக்கிறவர்கள் யேசுவாவுடைய வருவார்கள். எங்க தொடங்குது, மனுஷன் இல்லையா? நோ, உலகத்தில் இருந்து தெரிந்தெடுத்த இவர்களை நீ எனக்கு கொடுத்தீர். அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள், அவர்களை நீர் எனக்கு கொடுத்தீர். நீர் கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறவர்கள். அருளப்பர் 17 அவர் சொன்னது, அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தேன். அவர் வச்சிருந்த ஆக்களைத்தான் யேசுவாக்கு கொடுத்த. அவர் பிடிக்காம முதல்ல யாரு விடுதலை அடைய போறோம்? பெயில இருந்து இவைகளெல்லாம் நிஜமாக வெளிச்சமாக தெரிந்தால் சந்தோஷத்தை அடக்க முடியாது. அன்றைக்கு ஒரு பிள்ளை நேற்றைக்காகவும் என்னத்தையும் வாய்ச்சி போட்டு
அதாவது பரிசெயருக்கு இயேசுவை கொடுத்த கண்டிப்பு. என்னட சொல்றேன்னு எனக்கு உளறது, துக்கத்திலையா இல்ல அடக்கலாத சிரிப்பு கண்ணீரை கொண்டு கடல் கடந்து தரை கடந்து ஒருவனை போய் கொண்டு வந்து உங்களோட மார்க்கத்திலே உங்களோட சபையிலே சோச்சலே சேர்த்து போடுறீர்கள். அதுக்கு பிறகு அவனை உங்களை விட ரெண்டு மடங்கு பேயாக்குறீர்கள். அவங்க ஒரு மடங்கு பேயண்டா, இவன் ரெண்டு மடங்கு பேய். நடக்குதா இப்ப நூற்றுக்கு நூறு வீதம். So, there are things you will burst and the sandhushate adakela the hope. Appadi ay daddy maanam pesanar. Avi record panai kege. It all depends on how you read the Bible. Ippadan செல்போன்ல எல்லாம் போட்டு எங்கேயும் கொண்டு தெரியலாம், எந்த இடத்துலையும் வச்சு பைபிள் ஆப் வந்து நிறைய இருக்கு. செல்போன்ஸுக்கு வித்தியாசமான மொழிபெயர்ப்புகளையும் பார்க்கலாம். ஸோ டோன்ட் மிஸ் இட். டேடி கொடுக்கிற யாவரும் என்னடி வருவார்கள், அதனாலே என்னுடைய வருகிறவர்களை நான் புறமே தள்ளுவதில்லை. அப்படியெல்லாம் சொல்லி என் சித்தப்படி அல்ல, என்னை அனுப்பினவரை சித்தப்படி செய்ய வானத்தில் இருந்து இறங்கி வந்தேன். அப்படிப்பட்டவர்கள் ஒருவரையும் இழந்து போவாது. கடைசி நாளிலே சவக்குழியிலே வச்சு எழுப்புவார். யாரும் மோட்சத்தில் இல்லை, சவக்குழியிலே வச்சு போவார். ஒன்று நான் வானத்தில் இருந்து இறங்கி வந்த ரொட்டி அண்டு அவர் சொன்னது நிமித்தம் உணவண்டு யூதர்கள் அவரை குறித்து முறுமுத்து இயேசு அல்லவா, இவருடைய தாப்பனை தாயை மறைந்தே கொடுமே. அப்படி இருக்கின்ற மானத்தில் இருந்து இறங்கி வந்தேன் என்று எப்படி இவன் சொல்லுகிறான்? யாராவது இந்த கேள்வியை கேள்விப்பட்டிருப்பார்களா? அருப்பு புத்தகம் ஆறாம் அதிகாரம் எல்லாருக்கும் அல்ல, குழப்பம் அல்லது அது பட்டதும் படாதமாக வாசி எங்க கொண்டே தொடுக்க போறான்னு பாருங்க. இப்ப தான் தான் உணவு, தான் தான் மேலுக்கு இருந்து வந்த என்று சொல்றார். இறங்கி வந்த பெத்லகேமிலே பிறந்தேன் என்று சொல்லவில்லை. அடி போகாதே. வானத்திலே இருந்து இறங்கி வந்த சாப்பாடு மோசை காலத்திலே தேவன் கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டு செத்தார்கள். நான் கொடுக்கிற சாப்பாடை சாப்பிட்டு அவன் சாக மாட்டான். என்ன கதை இது? அவர்களுக்கு விளங்கவில்லை. எங்களுக்கு வேற தாய் தப்பு தெரியும். மரியாள் ஜோசப்பு இவன் அப்படி சொல்றான். மேலே இருந்து வந்தாண்டு see that thinking differently.
பிரகாசமாய் யோசிக்கிறது. நாற்பத்தி நாலு அருளப்பர் ஆறு நாற்பத்தி நாலு ஞாபகத்தை கொண்டு வரணும். என்னை அனுப்பிய என் டாடி ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்திலே வரமாட்டான். பீரியட், ஃபுல் ஸ்டாப். வந்தாக்களை கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். கடைசி நாள் அவர் வரும் நாள். பேய்கள் ஒரு தூதன் வந்து கட்டி போட்டு ஆழமில்லாத குழியிலே அடைப்பான். அவருக்காக ஜீவித்தவர்கள் தடியினால் இழுக்கப்பட்டு அவர் கையிலே கொடுக்கப்பட்டவர்களை சவக்குழியிலே இருந்து எழுப்புவாராம். அனுப்பிய என் தகப்பன் பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. நாற்பத்தி ஐந்து எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் புத்தகத்திலே எழுதியிருக்கிறது. ஆகியால் டடியினிடத்திலே பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். சபை என்று ஒரு சொல்லே இல்லை. அவன் சபைக்கு போகிறான். நான் உலகத்திலே தெரிந்தெடுக்கிறவர்களை இயேசு அவனை கொண்டு போகிறார். டாடி அதி உயர்ந்த தேவன் விடுவன் சபையை விடுவன் போதையரை அந்த கதையே இல்லை. இங்க நீ அவரண்டை இழுக்கப்பட்டாய. பரிசெயல் கூட்டத்தை பார்த்தீங்களா? இயேசு அவை கொலை செய்ய யோசித்தார்கள். இவர்கள் தேவன் எழுந்து கொண்டதை அவருக்கு முன்பு பயன்பாட்டினாரா? நம்முடைய தகப்பனை யாரும் காணவில்லை, நான் தான் கண்டறான் சொன்னார். I only have seen him, nobody. Interesting. நாற்பத்தி எட்டு வாழ்க்கையின் சாப்பாடு நானே. சாப்பாடு சாப்பிடப்பட வேண்டும். இவருக்கும் தெரியும், முட்டை பொறிச்சு குஞ்சு வழியால வருது, அல்லது மாடு ஆடுகள் மிருகங்கள் குட்டி போட்டு அது நிலத்திலேயே வந்து விழுது. அதுகள் பால் குடிக்க முதலாவது முயற்சிக்குதுகள். யார் சொன்னது? சாப்பாடு தேவை.
பாடு, அதனால் மட்டும் மனுஷன் வாழ மாட்டான். முடிந்தது. அதைத்தான் வனாந்தரத்திலே கற்பித்தார். 40 வருஷம் அவருடைய வாயில் நின்று புறப்படுகிற ஒவ்வொரு காரியத்தினாலும் அவன் வாழ்வடைவான். இத போல ஒரு உண்மை, இது தெரிந்தால் எவருமே கடுமைக்காக பார்க்க மாட்டார்கள். சிலர் எனக்கு தெரியும், சாப்பாடை பற்றி அது இதில் என்னமோ எனக்கு தெரியாது. சிலாங்கள் இருக்கிறாங்க சும்மா போய் இருந்து உப்பையிலையோ புளியிலையோ எதையோ வாயில போட்டு தங்கடை வேலையோ பார்ப்பாங்க. அப்படி புருஷமா இருக்கிறேன் நான் காட்டுருக்கேன். என்ன தவஞ்சு சாப்பாடு தான் இந்த தற்காலிகமாக இருக்கும் உடலுக்கு பலனை கொடுத்து வாழ்க்கை போகும்படி செய்கிறது. சிலருக்கு சாப்பாடை பெய் தங்க விடாது, அந்த சத்துக்கள் ஒட்ட விடாது சரீரத்தோடு. சிலருக்கு சாப்பிட்டதெல்லாம் சாத்தி சாப்பிட்டோம் சாத்தி. அப்படியா இருக்கிறவர்கள் சந்தித்திருக்கிறேன். எந்த பேய் அப்படி செய்ததும் எனக்கு அதிகம் இந்த தேவன் காட்டி கொடுத்தார். Doctors won't know. வாழ்க்கையின் உணவு நானே. உங்கள் தகப்பன் மர்மநாந்திரத்திலே மன்னாவை சாப்பிட்டு மறித்தார்கள். இப்ப அதோட ஒப்புறார். விழுந்த மன்னா சாப்பாடு இதிலே சாப்பிடுகிறவன் இதிலே இப்பவே சொல்றேன். இதிலே சாப்பிடுகிறவன் சாகாமல் இருக்கும்படி வானத்தில் இருந்த உணவு இதுவே. வானத்தில் இருந்து இறங்கிய உணவு ஒரு க சொல்ற நான் இப்ப சொல்றார் இதிலே. ஒரு குழப்பமும் இல்லை. பிடிக்க வேண்டும் அவருடைய உதவியோடு. வானத்தில் இருந்து வந்த சாப்பாடு நான் சொல்றார் இதிலே சாப்பிடுகிறவன் சாகாமல் இருக்கப்படி. எந்த சாவு? இரண்டாவது மரணம். வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது வாழ்க்கையின் வெளிச்சம். எத்தனை பேர் அவரண்டை வந்து தூரமா போய் விச்சத்து போனார்கள் சபை குளிக்க. ஒரு நேரம் சாப்பாடை சாப்பிட்டார்கள் அவர் கொடுக்கும் சாப்பாடை. அதுக்கு பிறகு வாழ்க்கையின் பிரச்சனைகள் தேங்க்யூ டாடி, கவலைகள் தொல்லைகள் நெருக்கங்களாலே சாப்பிடுகிறதை விட்டு கேக்க செவி உள்ளவன் கேக்க கடவான். தூரமா போய் உள்ளே மரணம் பிடித்தது.
உங்கள் வெளிச்சத்திலே நாளந்தம் ஜீவிப்பதல்ல. அதுதான் ஒரு சபைக்கு உயிர் தெழுந்த யேசுவாயா அவர் சொன்னார், நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டு இருக்கிறதை ஆனால் நீ செத்தவனாயிருக்கிறாய். எனக்கு தெரியும் அவர் சொன்னார், You have a name that you're alive. Hallelujah! பெரிய சத்தம், ஆனால் நீ செத்தவனாயிருக்க, You're dead. ஒரு சபைக்கு கூறப்பட்டது வெளிப்படை புத்தகத்திலே 2 அதிகாரம் தொடக்கம் வாசித்து பாரு. There are people, once they had life and now they've gone away. மரணம் உள்ளே வந்தது. They're dead. ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. 3 அதிகாரம் 1 வார்த்தை, நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். வாழ்க்கை மரணம். ஒரு கார் ரசிக்கப்பட்டேன், விடுதலை அடைந்தேன், நித்தியத்துக்குமாக ரசிக்கப்பட்டேன். நான் பாதாளம் முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனே நிலைத்திருக்கிறது. அதுக்குத்தான் மாறணும். சாப்பாடு தேவை. வாழ்க்கையின் அப்பம் ரொட்டி நானே, சோறு. நானே வானத்திலே இருந்து இறங்கின வாழ்க்கையின் சோறு அல்லது ரொட்டி. இந்த உணவை சாப்பிடுகிறவன் என்றென்றைக்கும் வாழ்வடைவான். நான் கொடுக்கும் உணவு இப்ப வருது வெடிகுண்டோட்டு. நான் கொடுக்கும் உணவு உலகத்தின் வாழ்வுக்காக, நான் கொடுக்கும் என்னுடைய சதை. அவருடைய உடலம் இதை யாரும் கேட்பானா? யாருக்கு விளங்குகிறது? அப்பவும் விளங்கவில்லை, பாபம் விளங்கிட்டாண்டு. இப்ப உள்ளாங்களுக்கு பைபிள் ஸ்டடி, பைபிள் ஸ்டடி, பைபிள் ஸ்டடி. 1008 பேர் டேஜ் பண்றாங்க. ஆனா இயேசு இங்க ஏன் சொன்னார்? ஜனங்களுக்கு தெரியறதில்லை. ஒரு கால் சொல்றேன், நானே வாழ்வு கொடுக்கும் சாப்பாடு. அப்படி என்ன? வானத்திலே இருந்து இறங்கின சாப்பாடு. ஒரு உடலை சாப்பிட்டதா? எனக்கு தெரியும் இது உண்மை. நம்பர்கள் நம்பலாம். நியூசிலாண்ட்ல
மௌரிஸ் என்ற ஒரு ஒரு பெரிவு ஜனங்கள் உண்டு. பார்த்தால் முஸ்லீம் இயங்களாக மௌரிஸ் என்ன வேத வாக்கியங்களை உண்டா படிக்கிறதுக்கு இந்த சகோதரன் என்னிடத்தில் வருவாங்க சொன்னால், ஒரு 100 வருடங்களுக்கு முன்பு குடும்பத்தில் யாராவது செத்து போனால் அந்த அவரது உடலை கொண்டு போய் வெட்டி துண்டு துண்டால் சமைத்து சாப்பிடுவார்கள். நீ நம்பத்த வேலை நூற்றுக்கு நானும் நம்ப வேலையை சொல்ற நேரமே ஐயோ என்ன பிடுங்கோண்ட மாதிரி சமைத்து ஏன் கேட்டேன். என்னத்தை இது பாரம்பரியமாக இருந்து வந்தது. அப்படி செய்யற நேரம் அவர்களது முந்தேற்றனோ பிந்தேற்றனோ உண்டு. எனிவே டாடி யூ லீட் மீ. அப்படி செய்கிற நேரம் செத்து போனவர்கள் அவர்களோடு சாப்பாடாக கலந்து சதையிலே இரத்தத்தோடு அவர்களோட ஜீவிப்பார்கள் என்கிற ஒரு மூடம். இங்கே சேதா கொண்டே தாடுபடுவாங்க. இப்பொழுதாங்க இந்த நிலைமையிலே 100 வருஷங்களுக்கு முதல்ல I heard it one-to-one. I said, Pastor Vince, that's the way. தாங்களாக கொண்டு போய் சட்ட சவத்தை போட்டு வெட்டி அவர்கள் மீன் எல்லாம் பச்சையாக சாப்பிடுவார்கள். பச்சை மீன் ரைஸோடு ரைட். இப்ப இயேசுவை சொல்றார், உலகத்துக்கு வாழ்வு கொடுக்கும் உணவு நானே, என் சதை உணவு. நாங்கள் இயேசுவை காணவில்லை. அவர்கள் இதை கேட்கும் பொழுது முன்னாடி நின்றார்கள். என்னடா இது, வானத்தில் இருந்து இறங்கி வந்தேன் என்று சொன்னோன்னு சொன்னாங்கள். இவன் மாதிரி அம்மாவை தெரியும் மரியாள், இவன் தாப்பன் யோசிப்பு, இவன் எப்படி சொல்லுவான். தடுமாறினார்கள். ஆனா இயேசு அந்த சொற்களை பேசினது எப்படி, அது உயர்ந்த தேவன் அவர் டாடியின் சொற்கள் கவனமாய்கள். நாட்கள் மிகவும் சீக்கிரமாய் முடிவடைந்து கொண்டு போகிறது. இலங்கையின் போராட்டம் தொடர்ந்து நடக்கிறது. அரசாங்கம் எங்களுக்கு வேண்டாம். கீழே இறங்குவோ எல்லாரும். உலகம் என்னத்துக்கு ரெடியாகுது, அவர்கள் என்ன சொல்கிறார். எங்களுக்கு யாருமே வேண்டாம். வேத வாக்கியங்கள் என்ன சொல்லுது, நீதி உள்ள ஒரு ராஜா இந்த பூமியை அரசாளுவார். ஏசாயா இசையா சிங்கதரிசி 32:1, இறைமையாகும் 23:5. உண்மை நீதி உள்ள ஒரு ராஜா எல்லாவற்றிலும் ஒரு கொஞ்சமும் அநீதி செய்யாம
ஒரு மனுஷனை பூமியிலே கண்டுபிடிக்கலாமா? மறுபடி நவ். சில ராஜாக்கள் நீதியாக அரசாண்டார்கள், தங்கள் சொந்த வாழ்க்கையிலே பிளவிட்டார்கள். சகாயா, சாலமன், டேவிட், கிங் டேவிட், பட் தே ஃபெல் பாவத்திலே. அப்படி பிடிப்பிருப்பது டேவிட் ஒரு ஆள் கொலையும் செய்து போட்டான், ஒரு புருஷன். பட் நீதி உள்ள ஒரு ராஜா இந்த பூமியை அரசாளுவார். நேரம் வந்து கொண்டு இருக்கிறது. ஒரு நீதி உள்ள ஒரு ராஜா சீக்கிரம் வருகிறார். இந்த நேரம் தெரியாது. இதுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் சம்பந்தம் இல்லை. கிறிஸ்தவத்துக்கு மூன்று தேவர்கள், இதுதான் உண்மை. அந்த ராஜ்யம் வந்து கொண்டு இருக்கிறது. ஏகதரிசிகளும் கட்டளைகளும் அருளப்பெரு சாவ அருளப்பெரு காலமறி அது முதல் தேவனுடைய ராஜ்யம் அறிவிக்கப்படுகிறது. நாங்கள் கங்களுக்குள்ள அறிவிக்கப்படுகிறதா? இந்த கடந்த 2000 வருஷங்களுக்கு ராஜ்யம் அறிவிக்கப்பட்டு கற்பிக்கப்படுகிறதா? நோ. சிலுவை அறிவிக்கப்படுகிறது. அதனால செய்தி அல்ல. யேசுவை மறிக்கிறதுக்கு முன்னதாகவே யேசுவாவும் அப்போஸ்தலர்களும் ராஜ்யத்தின் நற்செய்தி அறிவித்தார்கள். பெந்தெகோஸ்தே நாளுக்கு பிறகும் அறிவித்தார்கள். அப்போஸ்தலர்களே, இன்ன நாக்கள் இந்த பட்டணத்தார் சமாரியர் மக்கதேனியா வார்த்தை ஏற்றுக்கொண்டார்கள். எந்த வார்த்தை? ராஜ்யத்தின் செய்தி. அப்போஸ்தலர் செத்து போன நேரத்திலே அப்படியே படிப்படியாக இருந்து ஆதி கிறிஸ்தவர்கள் யூதர்களையும் விட்டு விலகி இருக்க வேண்டும் என்ற பேய் வந்து பூந்து நைசியாவிலே கான்ஸ்டன்டைனுக்கு கீழே வேத வாக்கியங்களிலே சொல்லப்படாது, அதுவே இந்த தேவன் சொல்லியிருக்காது, அவர் மகன் இயேசுவை சொல்லப்படாது, அப்போஸ்தலர் சொல்லப்படாது, தூய ஆவியன் பரிசுத்தாவியை செப்பரேட் பண்ணி மூன்றாவது ஆளாக்கி இன்றைக்கு தலைகள் கிறிஸ்தவம், கிறிஸ்டியானிட்டி. அவர்களோடு கதைத்து பாருங்க. அவர்களுக்கு வெளிச்சம் இல்லாதபடியா இந்த மூன்றாவது பேய் வந்து அவர்களை கேட்கவே விடாது, கோபத்தை ஏற்படுது. நம்முடைய ஐக்கியம் அதிவேந்த மகனோடும் அவர், அதிவேந்த தேவனோடும் அவர் மகனோடும். இதுவே கற்பிக்கப்பட யேசுவாவினால் அப்போஸ்தலர்கள் கேட்டார்கள், தேவன் மட்டிலே விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அது உயர்ந்த மரியான ஒன்றான தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை நித்திய வாழ்வு.
யேஷுவா மஷியா என்றால் இயேசு கிறிஸ்து. யேஷுவா தான் அவருடைய பெயர். மெஷ்ஷாயா, மேசியா, எபிரிய பச்சொல், கிறிஸ்து, கிரேக்க சொல் கிறிஸ்து அவரது பெயர் அல்ல. Now, அவர் சதையை கொடுப்பார் வாழ்க்கைக்காக. 51 அப்பொழுது யூதர்கள் இவன் தன்னுடைய சதையை எப்படி நமக்கு சாப்பிட கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம். சரிதானே, யாரும் அப்படி பேசினதில்லை, என்னுடைய ஒரு சதையை தர நாங்க சாப்பிடச்சே. தேவன் அந்த வார்த்தையை சொல்லும்படிக்கு செய்தார். யேசுவாவை எப்படி இவர் சதையை சாப்பிட்டு ராஜ்யத்தின் வாழ்க்கை உள்ளே வரும், மரணத்துக்கு தப்பலாம். ஹவ்? மறுபடியாக யேசுவா இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுமகனின், அதாவது அவருடைய சதையை சாப்பிடாமலும் அவருடைய இரத்தத்தை குடிக்காமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே வாழ்க்கை இல்லை. ஆதாம் வாழ்க்கை இழந்தான். ஆதாமுக்கு வந்தது உள்ளே மரணம். ஓகே, சதையை சாப்பிடாவிட்டால், இரத்தத்தை குடிக்காவிட்டால் எவருக்குமே தேவனுடைய வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை இல்லை என்று மெய்யாகவே உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன். Oh, come on, Yeshua, where are you taking us? சாப்பாடு சததான சாப்பாடாம். பிள்ளை கவனமாக, வாழ்க்கை ஒரு தடவை, நீ சந்தோஷப்படுவாய், அதுக்கு பிறகு சாப்பிட. இயேசுவின் சதையா? யா, இது கத்தோலிக்க சபையில் அந்த சின்ன வேஃபர்ஸ் நாக்கில் வைக்கிற மாதிரி சர்ப்பரி சாசம் எடுக்கப்பட. அதல்ல, அதை பற்றி நான் பேச வரவில்லை. அப்படி எடுத்தாலும் அது வாழ்வு கிடையாது, ஒவ்வொரு நாளும் எடுத்தாலும் கிடையாது. யேசுவா அதை குறித்து பேசவில்லை. தம்முடைய சதி, தம்முடைய ரத்தத்தை, சதையை சாப்பிட்டு ரத்தத்தை குடிக்கலாம். அப்படி செய்யாண்டி நித்திய வாழ்க்கை இல்லையாம். அதுவும் இல்லை, உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சதையை சாப்பிட்டு என் ரத்தத்தை குடிக்கிறவனுக்கு
காலகட்டத்துக்கான வாழ்க்கை உண்டு, நித்திய வாழ்க்கை உண்டு. நித்திய வாழ்க்கை பிழையான மொழிபெயர்ப்பு. நான் அவரை கடைசி நாளிலே எழுப்புவேன். அதோடு சேர்த்து சொல்லி போடுறேன், சதையை சாப்பிட்டு ரத்தத்தை குடிக்கிறவனுக்கு நித்திய வாழ்க்கை உண்டு. அதாவது வெளிச்சம் வந்துட்டது உள்ளுக்கு, அவனுக்கு கொண்டு ஒருக்கா சாப்பிட்றவன் அல்ல, தொடர்ந்து சாப்பிட்றவன் சதையை சாப்பிட்டு ரத்தத்தையும் குடிக்கிறது. அந்த நாளையில எனக்கு தெரியும், இந்த பெரிய கடலாம இருக்கு, இப்படி இதை விட பெருசு. அதை ரஜையும் சாப்பிட்டு அதனுடைய ரத்தத்தையும் கரையாச்சுவார்கள். வீட்டில் பிடிச்சா ரத்தம், அது ரத்தம். பட் மோசம் கட்டளிட்டான் எதனுடைய ரத்தத்தையும் சாப்பிடக்கூடாது சாப்பாடாக. அப்ப இயேசுவுக்கு இப்படி வந்து சொன்னாக்க பண்ணலாம். எந்த ஒரு மிருகமோ பறவையே ரத்தத்தோடு சாப்பிடாதே கட்டளை. அப்ப இயேசுவை சொல்றேன், சதையை சாப்பிட்டு என் ரத்தத்தை குடிக்க வேணும், அப்படி இல்லாவிட்டால் அவனுக்கு நித்திய வாழ்வு இல்லை. 55 My thoughts going back to the Bible study, we have and the alamarangalukku kele kaladi veechala aadi kadi povadu சாப்பாடாக இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான உண்மையான பானமாக இருக்கிறது. 56 எங்களுக்கு தெரியும், இந்த இலக்கங்கள் போட இல்லை, அவரை இலக்கம் சொல்லி சொல்ல இல்லை. 56 கேளுங்கோ, என் சதையை சாப்பிட்டு என் ரத்தத்தை குடிக்கிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான். அப்ப அவர்களை நிலைத்திருக்கிறதுக்கு ஒரு காரியம் சாப்பிட வேணும், ஒரு காரியம் குடிக்க வேணும். என்ன செய்யறது இது? அவர்களை நினைத்திருக்கிற என்னில் நினைத்திருக்கிறவனே அநேக அணிகளை கொடுக்கிறான். என்னில் நினைத்திருக்காதவன் வெட்டுண்டு அந்த கிளை அறியப்படுகிறது, அதை சேர்த்து நெருப்பிலே போடுவார்கள். நல்ல பழம் கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு நெருப்பிலே போடப்படும். நான்
நானும் அவனிலே நினைத்திருக்கிறேன். 56. இப்ப ஒரு உண்மை வருது, இவ்வளவு நேரம் கேட்டுட்டியா? வாழ்க்கை உள்ள என் அடி என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் டடியினால் வாழ்ந்திருக்கிறது போலவும், ரெண்டு போலவும் மிக முக்கியம். என்னை சாப்பிடுகிறவனும் என்னாலே வாழ்வடைவான், என்னாலே வாழுவான். வேறொரு மொழிபெயர்வு இந்த 57 சரியான முக்கியம். 6:57 என்பதான் என்னை அனுப்பினார். தகப்பன் பிதா வாழ்கிறார், டாடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவரால் நானும் வாழ்கிறேன். இப்ப அடுத்தது வருது, ஆகையால் நானும் வாழ்கிறேன். எப்படியாம்? ஆகையால் என்னை சாப்பிடுகிறவன் என்னாலே உயிர் வாழ்கிறான். இயேசுவா டாடியினாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இயேசுவா டாடியின் சாப்பாடை சாப்பிடுகிறார். டாடியின் சாப்பாடு. I live because of the Father. தாப்பனாலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படி அவர் சொல்லுவார். I want to read to you from English. என்ன இதுகள் தப்பவிடக்கூடாது. 6:57 As a living father, நடி எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதி உயர்ந்த தேவன் sent me, அவரே என்னை அனுப்பினார். I live now. யேசுவா வாழ்ந்து கொண்டிருக்கிறாராம். I live because, ஏனென்றால், of daddy. அவராலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதே போல அர்த்தம், அதே போல என்னை சாப்பிடுகிறவன் he eats me, he also will live. என்னை சாப்பிடுகிறவனும் வாழ்ந்து கொண்டிருப்பான், இரண்டாவது மரணத்தில் ஏற்பட மாட்டான். இங்கேயும் வெளிச்சத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பான். ககரியா, பிகாஸ் ஆஃப் மீ. அவர் வாழ்கிறார் பிகாஸ் ஆஃப் டாடி. நாங்களும் அவரை சாப்பிட்டால் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போம். என்ன இந்த சாப்பாடு? யேசுவா என்ன சாப்பிட்டார்? டாடி செய்தது. ஞாபகம் இருக்கா? அருளப்பர் 15:10
என் டாடி என் பிதாவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல, அல்லது அவரது வாழ்க்கையிலே நிலைத்திருக்கிறது போல, அவர் அன்பு அவர் வாழ்க்கை எல்லாம் உண்டு. நீங்களும் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள், என்னுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நிலை கொண்டிருப்பீர்கள், நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். எங்க வருதுன்னு பாருங்க. So we will continue over here. Yeshua வாழ்ந்து கொண்டிருக்கிறார் டேடியினாலே. நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் மரணம் உள்ளுக்கு வராமல். அந்த சபையார் வர்றார்கள் உயிர் உள்ளவன் பேர் கொண்டு நிச்சயத்தவன். ஏராளம் செத்த கிறிஸ்தவர்களும் ஏராளம் சபைகளும் உண்டு. வாழ்க்கை உண்டாக அவரை சாப்பிட வேணுமே, சதியை சாப்பிட்டு ரத்தத்தை குடிக்க வேணுமாம். சோ ஜீவன் உள்ள என் டாடி 57 என்னை அனுப்பினது போலவும், நான் டாடியினால் வாழ்கிறது போலவும், டாடியினால் வாழ்கிறார். என்னை சாப்பிடுகிறவன் என்னாலே வாழுவான். 58 வானத்திலே இருந்து இறங்கின திருப்பி. Why Jesus you are telling all the time? வானத்திலே இருந்து இறங்கின சாப்பாடு இதுவே. இது உங்கள் தாப்பன்மார் சாப்பிட்ட மன்னாமை போல அல்ல, புறக்கினார்கள் இல்லை, அவர்கள் மறித்தார்களே. இந்த சாப்பாடை சாப்பிடுகிறவரோ இன்றைக்கும் அவன் வாழுவான். யேசுவா இன்றைக்கும் என்றென்றைக்கும் வாழும் சாப்பாடாக சொல்வது, இரண்டாவது மரணம் அவனை தாக்காது. அவர்களுக்கு வயிற்று சாப்பாடாக மன்னா விழுந்தது, அதை சாப்பிட்டார்கள், நேரம் வந்ததும் செத்தார்கள். See, there were two different things. நாளாந்த வயிற்று உணவுக்காக கொடுத்தார், ஆனால் அவங்க அதிலேயே தங்கியிருந்தாங்க. அதுதான் 40 வருஷமா சொன்னார், நான் உனக்கு கற்பித்த என்ன தெரியுமா, மனுஷன் வயிற்று சாப்பாட்டினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயினின்று புறப்படுகிற ஒவ்வொரு காரியத்தாலும் அதை மாத்தி யேசுவா சோதனை நேரம் சொன்னார், புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழுவான். வயிற்று சாப்பாடு சாப்பிட விடும். நித்தியதுமாக வாழ்கிற அவரது வார்த்தை சாப்பிட வேணும். சாப்பாடு அடுத்த கேள்வி என்ன, இது வந்து எப்படி சாப்பிட்றது? படிப்பேன், ஓகே, வாசிப்பேன், தியானம் பண்ணுவேன், வாதி அறிக்க பண்ணுவேன், சாப்பிட்றது எப்படி? அந்தரப்படக்கூடாது, மெதுவாக போகலாம். கப
அபர்ணாமூர் ஜபாலயத்திலே அவர் கற்றுக் கொடுக்க நேரம் இவைகளை சொன்னார். கபர்ணாமும் உங்களுக்கு ஞாபகம் அந்த தண்ணீர் திராட்சரசமாக மாத்தினர். இப்ப இவைகளை இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிறார்களும் அந்த நேரத்திலே அவருடைய சிகிச்சரில் அநேகர் இவைகளை அவர் சொன்ன இந்த காரியம், என் சதியை சாப்பிட்டு என் இரத்தத்தை குடிக்காவிட்டால் அப்படிப்பட்ட ஆக்களுக்குள்ளே நித்திய வாழ்வு இல்லை, நானே மேலே இருந்து இறங்கி வந்த அந்த வாழ்க்கையின் சாப்பாடு, என்னை சாப்பிடுகிறவன் என்னாலே வாழ்வான். அனைவரும் கட்டுப்படுவது இது அவர் பேசிய இந்த செய்தி, இது சதையை சாப்பிட்டு ரத்தத்தை குடிக்கிறது. கடினமான உபதேசம், கடினமான டீச்சிங். நவ் திஸ் இஸ் டூ டிஃபிகல்ட். யார் இதை கேட்பாங்க? இன்றைக்கு நான் இதை அறிவிக்க நேரம், அவரால் இழுக்கப்பட்டவர்கள் மட்டும் இந்த வழியில ஆண்டனாவாய் நிற்கிற இந்த காது கேட்கலாம், இங்க உள்ளே போவாது. சாப்பாடு தான் அவர் சொல்றது, அவரது சதையும் ரத்தமும் உள்ளே போய் இனம் தெரியாத சந்தோஷமும் சமாதானமும் கழிவுறுதல் எல்லாம் கொண்டு போறது. அண்ட் யூ பிகம் ஸ்ட்ராங். வாலிபர்களை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன், நீங்கள் பிசாசை ஜெயித்தபடியால் வேத வாக்கியம் உங்களுக்குள்ளாய் வல்லமையாய் வேலை செய்கிறது. அதாவது இப்ப விளங்கப்படும். நாளாய் சாப்பிட்டிருக்கிறார்கள், நவ் எப்படி சொல்லி போட்டு இப்பதான் நாங்கள போறோம். அருளப்பர் முதலாம் அதிகாரத்துக்கு 61 சீஷர்கள் அதை குறித்து முழு பொருட்களார்கள் என்று யேசுவ தமக்குள்ளே அறிந்து, அவர் உங்களுக்கு இது கஷ்டமா இருக்கா கேக்க, மறுபடியும் சொல்லுகிறேன், கத்தோலிக்க சபை கொடுக்கிற அந்த வெள்ள ஓசியன்னு சொல்ற நாக்கலை வைக்கிற அது அல்ல, யேசுவா சொன்னது அது அல்ல, அவர் சதையும் ரத்தமும் அது அல்ல. நோ, அறுபத்தி 62 மனுமகன் மனுஷனுடைய மகன் அவர்தான், தாம் முன்பு இருந்த இடத்துக்கு ஏறி போகிறதை நீங்கள் கண்டால் எப்படி இருக்கும்? நினைக்கலாம், கண்டார்கள். அந்த நேரத்தில் ஒருவர்கள் கண்டார்கள். இப்ப நான் சொல்ல போறது இவ்வளவும் அவர் சொல்லி போட்டு சாப்பிடு குடி இப்படி இப்படி நான் மேலே இருந்து வந்த நான்
சாப்பாடு, உலகத்துக்கு சாப்பாடு, வாழ்வு. சரி சரி சரி, இப்ப என்ன இருப்ப? 63 ரெடியா? ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாமிசம் சதை ஒன்று குமுதவாது. சதையை சாப்பிட்டு சாப்பிட்டு சொல்லி போட்டுவீங்க, சதை ஒன்று குமுதவாதாம். எல்லாம் குழம்புது. ஒரு குழப்பமும் இல்லை. கடைசி நேரம் மட்டும் வச்சிருந்தவர் இந்த வார்த்தைய. அது அவ்வளவும் சொல்லத்தான் வேணும். சதை கண்டா என்னண்டு தெரிய வேணும், அவர் ரத்தம் அண்டா என்னண்டு தெரிய வேணும். சாப்பிடுறதுக்கு இங்க வந்து சொன்னால் ஆவியை வாழ்வு கொடுக்கிறது. The spirit gives life, but the flesh profits nothing. அபாராவை கேட்கலாம், கேட்க இல்லை. அப்ப என்ன உங்களுடைய மாமிசத்தை சாப்பிட சொன்னீர்? தேவனால் இழுக்கப்பட்டு கற்றுக் கொடுக்கப்பட்டவர்கள் தான் இதை பிடித்து கொள்ளலாம். அறிவுக்காக இதை படிக்க இல்லாது, சும்மா அறிவு இதை வேண்டும். 1008 பேருட அவங்க உளறத கேக்குறதா? You have to listen to Yeshua. What are you saying? He is the teacher. Forever, he is going to teach in Yerushalayim. You do like Yeshua, what do we get? Ami uirpikarade. ஆவியே வாழ்வு கொடுக்கிறது. சதை மாமிசம் ஒன்றுக்கும் உதவாது. எத்தனைக்கு? ஒன்றுக்குமே உதவாது. அதோட நிப்பாட்டிதாரா? அங்கால வருது மலைச்சரிவு. நான் உங்களுக்கு சொல்லும் இந்த சொற்கள் ஆவியும் வாழ்க்கையுமாய். புடிச்சியா? ஆவியும் வாழ்க்கையும் எது? சொற்கள். இப்ப பேசின அவ்வளவுமே ஆவி. ஏன்? அந்த வார்த்தை சொற்கள் அவருடைய டேடி சொற்கள். என் சுயமாய் நான் ஒன்றும் பேசவில்லை. நீர் கொடுத்த வார்த்தைகளை சொற்கள் நான் இவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். நீர் என்னை அனுப்பினீர் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறார்கள். கட்ட எப்படி அந்த குண்டு மேலே இருந்து போடுவாங்க விமானத்தில் இருந்து அவ்வளவும் சொல்லி போட்டு ஆவி உயிர்ப்பிக்கிறது. மாமிசம் சதை ஒன்றுக்கும் உதவாது. ராஜ்யத்தின் காரியங்களை ஞானிகளுக்கும் கல்விமார்களுக்கும் மறைத்து
இந்த பாலகருக்கு நீர் வெளிப்படுத்தினீரே. ஆம் பிதாவே, டாடி, அதுவே உம்முடைய வாஞ்சை சித்தமாக இருந்தது. அவர் சொற்கள் ஸ்பிரிட், அவர் சொற்கள் லைஃப். அப்படியானா வாட் ஆர் யூ சேயிங்? ஆர் வி டு ஈட் தி வேர்ட்? கொண்டு பிடிக்கிற சோக்களை சாப்பிடுவோடு கொண்டு அது ஆவியும் வாழ்க்கையும் வாசித்து சரிவராது. கிளி பாடமாக்கி சரிவராது, தியானம் பண்ணியும் சரிவராது. மசீட் சாப்பிட வேணும். Now, let's go over to go back. John. என்ன சொன்னவர்? என் வார்த்தைகள் ஆவியும் வாழ்க்கையும். Okay. We will come over here. The book of John is so interesting. He ஒரு ஆளுக்கு என்ன என்ன எழுத பண்ணி சொல்லிப்பட்டார். இவன் தொடங்குறத பாருங்க. ஆரம்பத்திலே வார்த்தை லோகாஸ் இருந்தது. அந்த வார்த்தை லோகாஸ் தேவனிடத்திலே இருந்தது. நீர் கொடுத்த லோகாஸை நான் இவர்களுக்கு கொடுத்தேன். அந்த வார்த்தை அந்த வார்த்தை அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆரம்பத்திலே அவர் எவர் லோகோஸ் தேவனோடு இருந்தால் சகலமும் அவர் மூலமாய். எவர் மூலம்? லோகோஸ் வார்த்தை உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் லோகோஸ் உண்டாகவில்லை. ஆரம்பத்தில் இருந்து அவர் வார்த்தை. அதி உயர்ந்த தேவன் கூட்டாக செயல்பட்டார்கள். லைட் பீ, வெளிச்சம். ஆரம்பம் ஒன்று மூன்று. அவருக்குள் ஸ்டாப் தே. அவருக்குள் லோகோஸ், எஸ் த வேர்ட், வாழ்க்கை இருந்தது. என் வார்த்தைகள் ஆவியும் வாழ்க்கையும். முடிச்சார் தெரியுமா? அதிக அவ்வளவு
மேத்யூ அண்ட் மார்க் லூக் ஜான் கோட்டர் the word, the revelation of the word, logos. அவருக்குள் வார்த்தைக்குள் வாழ்க்கை இருந்தது. அந்த வாழ்க்கை மனுஷருக்கு ஒளியா இருந்தது. இந்த சதையை சாப்பிட்டு இரத்தத்தை குடிக்காதவனுக்கு வாழ்க்கை இல்லை. இங்கே எங்கே இருக்குது வாழ்க்கை? இன்சைட் லோகாஸ். பெத்லகேம், நேசரேத், மூன்று ராஜாக்கள் பிறந்தாங்க. நதிங் எடுத்தோன்னே, in the beginning was the word. எங்க போகுதுன்னு பாருங்க. அந்த வாழ்க்கை மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. மனுஷன் இருளிலே ஜீவித்து இருளிலே மடிகிறான். அவனுக்கு தேவை ஒளி. அந்த ஒளி என்ன ஒளி? அவரது வாழ்க்கை, யேசுவின் வாழ்க்கை. தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக மறைத்து ஒழிக்கப்பட்ட வாழ்க்கை. Full of it, the life. Now pongi pongi elumbi irukkudhu ishtaanukku puthagam eludhana varukku govind avana mudhal kadinathukku. அங்கேயும் இந்த பிகினிங், இங்கேயும் ஆரம்பத்திலே இருந்ததும். கம் ஆன் பிரதர் ஜான், வாட் வாஸ் தி பிகினிங்? நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும். What is he writing about? Logos. அங்கெழுதினது இப்ப இருந்ததாம். அந்த லோகோஸ கேட்டதாம், கண்டதாம். We saw it. நாங்கள் நோக்கி பார்த்ததும். லோகாஸ், டேடியோட இருந்த லோகாஸ் வார்த்தை அவருடைய இருந்தது. உலகம் அறியவில்லை. கேட்டது, கண்டது, நோக்கி பார்த்தது. அது மட்டுமில்லை, தொட்டோம். மாத்தி தொட்டீங்களா? தொட்டோம். That's the way they felt the revelation. They touched the word of Elohim. வாழ்க்கை அடங்கியிருந்த அந்த அந்த சொற்களை தொட்டோம். நாங்கள் கைகளினால் தொட்டதுமாயிருக்கிற வாழ்க்கையின்
வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். கூட்டம் பலீனமாயி கரையான் பெறுகல்ல. வாழ்க்கையின் வார்த்தையை குறித்து அறிவிக்கிறோம். என்ன வார்த்தை? வாழ்க்கையின் வார்த்தை. முதலாம் அதிகாரம் முதலாவது ஆதியிலே வார்த்தை இருந்தார், அவர் தேவனோடு இருந்தார், அவர் தேவனாகி இருந்தார். அந்த வாழ்க்கை வெளிப்பட்டது இடத்தில் இருந்தது. சொல்றேன், அவர் தேவனோடு இருந்தார். எங்களுக்கு வெளிப்பட்டதுமாய் நித்தியமாய் இருக்கிற அந்த வாழ்க்கையை நாங்கள் கண்டோம். அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி அவர்களோட அப்போஸ்தலரோட நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் அவருடைய மகனாகிய டேடியோடும் அவருடைய மகனாகிய யேசுவா மெசியாவோடும் இருக்கிறது. நான் அந்த செய்தி புத்தகத்தில் அப்படியே சொல்லி வந்து 14வது வசனத்துக்கு வந்தது. அன்னைக்கு மந்த இடத்துக்கு தாமதாக என்ன 14 ப்ரொபாபிளியாக ஸ்பிளைட் இட் அப் இன்டு டூ பார்ட்ஸ் அண்ட் தென் புட் இட் லெட் மீ ஃபினிஷ் திஸ். அவருடைய பெயரின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசுவை விசுவாசிக்கிறேன். நோ 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 நோ, அவர் பேர் இயேசுவா, அவர் பேரில் விசுவாசம் அவர்கள் கொண்டு வந்த செய்தியை ஏற்றுக்கொண்டு கீழ்படைவது. அல்லது எல்லா அசுத்தாவிகளும் பர்வதத்துக்கு போகும். அவர் பேர்ல அது விசுவாசம் வச்சு அப்படி இல்லபடியா தானே அந்த பேரு சொன்னோடே பெய்யா ஓட பாக்குது பயத்துல. இயேசுவா தேவனே நம்முடைய ரட்சிப்பு. அந்த பேரை டாடி கொடுத்தார். டாடியின் பேர்ல வந்தார். அவரே அவனை அனுப்பினான். இவர்கள் அப்படிப்பட்டவர்கள், தேவனாலே பிறந்தவர்கள். 14 அந்த வார்த்தை லோகாஸ் மாமிசமாகி கருபையினால் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே கூடியிருந்தார். நாள் இது குழந்தையை பற்றி பேச இல்லை.
அந்த வார்த்தை மாமிசமாகியது. பெத்லகேமில் அல்ல, இதே போல ஒரு வஞ்சிப்பு எங்க எடுக்கலாம்? ஆரம்பத்திலேயே இதை சொல்ல முதல்ல அருளப்பெற கொண்டு வந்து பூத்திட்டார். பேப்டிசம் கொடுக்கிற அருளப்பெற ஜான் அவன் வந்து சொல்லி போட்டான், தேவனாலே அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் ஜான். Why? Are you going to prove something? You're not talking about Bethlehem and Mary and Joseph and அவளோட குறித்து பேசவில்லை. மரியாள் யோசிப்பு Bethlehem, no. இங்க வேறு கொண்டு போறார். ஆதியிலே வார்த்தை லோகோஸ் என்றார். அந்த வார்த்தை மாமிசமாகி எப்பொழுது எங்கே சுகங்க வாசி கொண்டு போய் ஜான் தான் அந்த திகதரிசி அல்ல, தான் எருமையாவும் அல்ல, எலியாவும் அல்ல என்று சொல்லிப்பட்டான். அவன் சொன்னான், அருளப்பர் 1:26, யோகானன் அவர்களுக்கு மறுபடியாக நான் தண்ணீரில் ஞானசானம் கொடுக்கவேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார், அவர்களுக்கு பின் வந்த மேனில் மேன்மை உள்ளவர், அவருடைய செருப்பின் நார்களை அவுக்க நான் பார்த்துறேன் அல்ல. இருபத்தி 29, அடுத்த நாள் ஸ்நாப அருளப்பர் ஜான் தி பேப்டிஸ்ட் யேசுவா இயேசு தன்னிடத்தில் வர கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டி. He never said he's the Messiah. தேவனுடைய ஆட்டுக்குட்டி, அது நோட் பண்ண வேண்டும். நானும் இவரு யாரு இருந்தது இஸ்ராயலுக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களெல்லாம் தண்ணீரெல்லாம் ஞான கொடுக்க வந்தேன். 32 கிட்ட வாரம் பெண்ணும் அருளப்பர் ஜான் தி பேப்டிஸ்ட் ஞானம் கொடுத்தவன் யோகானன் சாட்சியாக சொன்னது ஆவி புறாவை போல புறாவாக நோ புறாவை போல வானத்தில் இருந்து இறங்கி அந்த சொல் ஞாபகமா அறபதிகாரத்தில் இத்தனை கவாச்சனங்க வானத்திலே இருந்து இறங்கிய சாப்பாடு லோகோஸ் நானே. பிடித்துக்கொள், வானத்திலே இருந்து இறங்கி இவர் மேல் இவர் யேசுவா மனுஷனாகிய யேசுவா தி மேன் ஜீசஸ் தி மேன் யேசுவா இறங்கினதை கண்டேன். நான்
நானும் இவரை அறியாது இருந்தேன், டெண்டா தரக்கார். ஆனாலும் தண்ணீரினாலும் ஞானசானம் கொடுக்கப்படு என்னை அனுப்பினவர் யார்? ஜானை அனுப்பினது டாடி, அது உயர்ந்ததவர். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தார், அவன் பெயர் ஜான் அருளப்பர் யோகானன். You see the scenes how it has happened. நடந்த காட்சிகளை பார்க்கறாய், எப்படியாய் நடந்திருக்கிறது? இவை யாமும் உனக்கு தேவை. இருள் சூழும் நேரத்தில் அசையாமல் இருக்க பலர் வஞ்சிக்கப்பட்டு போகிறார்கள். பலர், ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்க ஜரிப்பாயிருங்கள். ஒன்று மூன்று நாலு ஒருவரும் அல்லது ஒரு தீம் கமையான மாடி எவராயும் இருக்கலாம். அப்பா அம்மா, த ஃபாதர், த மதர், பிரதர், சிஸ்டர், இனத்தவர்கள், நண்பர்கள், சபையில் இருக்கிற ஒரு போதையர், பாஸ்டர் என்று வழி நடத்துறவர், அவரே போய் அந்த காலத்து போய் எல்லாம் கேட்டுட்டு அவர் அதை பிடிச்சு கொண்டு அதே பிறகு பரிசை கொடுத்த மாதிரி எத்தனை பொய்ய சொன்னாங்க. குருடர்கள் குருடர்களை வழி நடத்தினார்கள். வானத்தில் இருந்து இறங்கி வெறுமேன் தங்கினதை கண்டேன். என்ன வந்து இறங்கினது? ஸ்பிரிட், ஆவி. இப்போ ஒரு பலியிடத்துக்கு கொண்டு போறேன், என் வார்த்தைகள் ஆவியும் வாழ்க்கையும். ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டு நின்ற ஸ்நாபகாரண பிறகு கீழே யோசுவா இயேசுக்கிறது எப்பொழுது டானியின் வார்த்தைகள் அவருக்கு கிடைத்தது? எப்படி கிடைத்தது? ஆவி, என் வார்த்தைகள் ஆவி. அவர் மேல் வந்து இறங்கினார். எங்கே கிடைத்தது? ஜோர்டன். Now you understand? யோர்தானிலே, அங்கேதான் he became the Messiah. கிறிஸ்து என்றால் பூசப்பட்டவர். தமிழ்ல மொழிபெயர்த்துக்கு அபிஷேகம் உண்டு. The anointed one, தேவனாலே பூசப்பட்டவர். That was the place. The place is in Jordan. He became the Messiah, the promised Messiah. அவர் வார்த்தையை அனுப்புவேன் என்று சொன்னவர், தேவன் முத்திரையிட்ட மெஷாயா, அவர் அனுப்பின மெஷியா. அந்த இடத்திலே he got the words of the Father, the Logos. He was the Logos. இருந்தவர் டாடியும் மகனுமாக வந்து இறங்கினால் ஒரே ஆவியாக. You can't separate them. Cannot. புறாவை போல வந்திருக்க டாடி மகனும். They anointed. That's the place where the man Jesus became anointed. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டது, பூசப்பட்டது.
34 அந்த படியை நான் கண்டு இவரே தேவனுடைய மகன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன். சரி, அதுக்கு பிறகு நீங்க வாசித்தாக்கள் உங்களுக்கு தெரியும். 37 அவர் யோகனான் தேவாட்டுக்குட்டி என்று சொன்னான். நடந்து போகிறதை பார்த்துட்டு Behold the Lamb of God, தேவாட்டுக்குட்டி இவங்கள் கேட்டுட்டாங்கள். யோகானன் பேப்டிசம் கொடுக்கிற விசேஷர்கள் இயேசுவுக்கு பின்னாலே போனார்கள். ஓகே, 38 இயேசு யேசுவா திரும்பியே அவர்கள் பின்னே வருகிறதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்றார். அவர்கள் ராபாய் எங்கே இருக்கிறீர், எங்கே தங்குகிறீர் என்று கேட்டார்கள். ராபாய் என்று போதுகிறேன் என்று அர்த்தம். அவர் சொன்னார், வந்து பாருங்கள், அதாவது அவரை பின்பற்ற சொல்லி. அப்ப அவர்கள் பின்னால போனார்கள். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 வேளையா இருந்தது. யோகானன் ஞானஸ்நானம் கொடுத்த அருளப்பர் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 ஒருவன் சைமன் பீட்டர், ராயப்பரின் சகோதரன் அன்ரேயா, ஆந்திரே. அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு பீட்டரே இயேசுவை கண்டோம் அப்படியே நோ தி மெஷாயா நவ இஸ் தி மெஷாயா ஆஃப்டர் தி பேப்டிசம். We saw the Messiah. And then we saw Jesus, that's the son of Joseph and Mary, who was born in Bethlehem. No. Messiah, we can't do it. Messiah and Bethlehem, Christ, they can't do it. That's what we need to do. Christ, they can't do it. மொழிபெயர்த்து விடான் இல்ல கரிசு தேவனாலே பூசப்பட்டவர். எத்தனை பேர் நினைக்கிறது கரிச அவரது 2 பேர், இயேசு முதலாவது பேர், கரிச 2 பேர், இயேசு வீட்டு பேர், கரிச வந்து நாட்டு பேர் அல்லது பள்ளி பேர். கிறிஸ்து மேசியா என்றால் பூசப்பட்டவர். எங்கே? யோர்தானில். யாரா? டேனியா. அருளப்பர் யோகானன் முதலாம் அதிகாரம் முதலாவது வார்த்தை ஆவியாக இறங்கியது அவர் மேல். அவர் தேவனோடு இருந்தார். 2 மனுஷனாகிய இயேசு
வந்து இறங்கினார்கள். விலகவில்லை. At the time Yeshua received the words, Daniel Matagal Elam Avarikku Koduka Patta Thangadhan. Now Yeshua is ready to go and preach the gospel. And he comes, he said, repent! Devaruya Rajyam Samibam Enge Indha Seidhi கிறிஸ்தவ கூட்டங்கள் எனப்பட்ட இடங்களில் இந்த செய்தி எங்கே பேய் களவாடியது என்ற பேரே வெள்ளக்காரன் கார்வெல் பிரவுன் அது இதெல்லாம் அமெரிக்கா கனடா யூரோப் 100,000 சபைகளை எடுத்தால் ஒரு 50-100 100,000 எடுத்தால் உறிஞ்சு குடிச்சது. அந்த செய்தி இல்லை அவனுக்கு பயம். அவன் ஷோ யூ சம்தி தமிழில் அந்த மொழிபெயர்ப்பு சரியில்லை என்ன பண்ணியால் யோவானன் முதலாம் அதிகாரத்தில்
receive the blessing now. Yabreka Yehovah Shmarika. Yair Yehovah Panavel Yekavi Oneka. Yisla Yehovah Panavel Yekavayzen. Yekashal. Yehovah bless you and keep you. Yehovah உங்களை ஆசிர்வதித்து உங்களை காப்பாற. யோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு தாயமாக இருப்பார்கள். யோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார்கள். யோவாவின் பெயரில் நான் சொல்வாதங்கள். Keep on reading the book of John chapter 6. உடனே பதினேழு வாசிக்கும் சொன்னார். இதை மறுபடியும் 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 வாசிக்கும். அந்த அப்பமும் ரொட்டியும் மீனும் பெருகினதுக்கு பிறகு முடிவு வரை வாசிக்கும். திரும்ப 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 நோட்ஸ் திரும்பி பாருங்க, திரும்பி கேளுங்க, ஒரு தரம் கேட்டு சரிபடும். ஜான் எழுதிய நச்செய்தி புத்தகம் முதலாம் அதிகாரத்தை வாசிக்கும். Okay. God willing, we see you tomorrow. Blessings. God bless you. Shalom.